ஷூட்டரில் வேர்ல்டு ரெக்கார்டு படித்த இந்தியாவை சேர்ந்த ஹீனா சித்து அவங்கள பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க 29 August 1989 பஞ்சாப்ல இருக்கிற லூதியானால பிறந்தாங்க. இவரோட அப்பா பேரு ராஜ்வீர் சித்து. இவர் நேஷனல் ஷூட்டராக இருந்தார். ஹீனா சித்துவோட அம்மா பேரு ரொமைனர் கவுர் சித்து. அவங்க தம்பி பேரு கரண்பீர் சித்து. இவங்க எல்லாருமே ஷூட்டராக இருந்தவங்க. ஹீனா சித்து தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஷூட்டர் ஃபீல்டை பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்கும் ஷூட்டராக ஆகணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. தானும் ஷூட்டராக ஆகணும் அப்படிங்கிற ஆசையை தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவரோட அப்பாவும் அதை மறுக்கலை. அதனால அவங்களுக்கு பிஸ்டல் கன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுனா அவங்களும் பழகுனாங்க. ஹீனா சித்து பட்டிலா கிளப்ல தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எதவீந்திரா பப்ளிக் ஸ்கூல்ல படித்தாங்க. பிடிஎஸ்ல கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. 2006 நேஷனல்ஸ் ஜூனியர் அண்டு சீனியர் டீம்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதில் அவங்களால வின் பண்ண முடியலை. ஆனால் அவங்க அடுத்தபடியாகவும் விளையாட முயற்சி பண்ணியிருக்காங்க. 2007 குவைத்தில் நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2009 பெய்ஜிங்கில் கலந்துக்கிட்டு ISSF வேர்ல்டு கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. 2010 உமன்ஸ் காமன்வெல்த் கேமில் கலந்துக்கிட்டு சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. 2012 லண்டனில் நடந்த சம்மர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி இந்திய அணியின் உறுப்பினராகவும் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் காமன்வெல்த்தில் தகுதி சுற்றில 12th இடத்துலையும் இருந்தாங்க. 2012 த ஸ்டோரி ஆஃப் லண்டன் அப்படின்ற லண்டன் ஒலிம்பிக் விளையாட்டு திரைப்படத்தில் ஒரு பகுதியாக சித்து இருந்தாங்க. 2013 ஜெர்மனி மியூசிக் நகரில் ISSF வேர்ல்டு கப் வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. 2014 நேஷனல் ஷூட்டிங் ட்ரையலில் ரவி சர்மா பேட்டியோட 0.1 வித்தியாசத்தில் உமன்ஸ் ஏர் பிஸ்டலில் வின் பண்ணி சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அதே வருஷம் ஜெர்மனியில் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. 2015 குவைத்தில் நடந்த ஏஷியன் கேமில் விளையாடி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 2016 ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ரியோ சம்மர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு அவங்க அதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க. 2017 பிரிஸ்பேனில் நடந்த காமன்வெல்த் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க. அதே வருஷம் நியூ டெல்லியில் நடந்த போட்டியிலையும் கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 2018 கோல்டு கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதே வருஷம் ஜகார்த்தா ஏஷியன் கேம்ஸில் விளையாடி சில்வரும் வின் பண்ணியிருக்காங்க. 2019 நியூ டெல்லி பெல்ஜியமில் நடந்த போட்டிகளையும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்க நெட்வொர்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $118 மில்லியன். 2014 இவங்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் அர்ஜுனா விருதும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.